தமிழக அரசியல் களத்திலும் இந்திய தேர்தல் களத்திலும் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்திய தேர்தல் 1967 நடந்த சட்டமன்ற தேர்தல். தேசிய கட்சிகள் ஆதிக்கம் செலுத்தி வந்த அந்த காலகட்டத்தில் மாநில உணர்வை முன்னிறுத்திய கட்சியை அரியணையில் அமர்த்திய தேர்தல் அது. இந்தியாவில் முதன்முறையாக தேசிய சிந்தனையிலிருந்து மாறுபட்டு மாநில உணர்வுடன் சிந்தித்த மாநில கட்சி ஆட்சியில் அமர காரணமாக இருந்த தேர்தல் 1967 சட்டமன்ற தேர்தல். அதற்கு முன்னர் கேரளாவில் காங்கிரஸ் அல்லாத அரசை 1957 அமைத்துவிட்டது கம்யூனிஸ்ட் கட்சி. இருப்பினும் அது தேசிய கட்சி, காங்கிரஸும் அல்லாத, தேசிய தன்மையும் அல்லாத, முழுமையாக மாநில உரிமை கோருகிற ஒரு கட்சி ஆட்சியில் ஏறியது தமிழகத்தில்தான். அது 1967 சாத்தியமானது. அந்த வகையில் மாநில உணர்வு கொண்ட ஒரு கட்சியை அரியணையில் அமர்த்தியதில் தமிழகமே இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கெல்லாம் முன்னோடி. ஆயிரத்து தொள்ளாயிரத்து 1940 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து 1963 தானாக முதலமைச்சர் பதவியை விட்டு விலகும் வரை கட்சி ஆட்சி என எந்த தேர்தலிலும் தோல்வியை கண்டிராத பெருந்தலைவர் காமராஜர். அந்த காமராஜர் தோற்கடிக்கப்பட்ட தேர்தல் 1967 நடந்த தேர்தல்தான். ராஜாஜியின் வைதீக கருத்துக்களை விமர்சித்து திராவிட இயக்க இதழ்களில் எழுதி வந்தவர் கருணாநிதி. அண்ணாவிற்கும் கருணாநிதிக்கும் ஆரம்பகால அரசியலே ராஜாஜியின் கருத்துக்களை விமர்சிப்பதுதான். ராஜாஜியின் முதன்மையான செயல்பாடு என்பது திராவிட கருத்துக்களை விமர்சிப்பதுதான். இப்படி எதிரும் புதிருமாக இருந்த இரு துருவங்களும் ஒரே அணியில் நின்ற அதிசயத்தை நிகழ்த்திய தேர்தலும் 1967 பொது தேர்தல்தான். அண்ணா, ராஜாஜி என மாறுபட்ட சித்தாந்தங்களை கொண்ட தலைவர்களெல்லாம் ஒரே மேடையில் ஏறி எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொண்ட தேர்தலும் 1967 தேர்தல்தான். அந்த வகையில் காமராஜர், காங்கிரஸ், திமுக, சுதந்திரா கட்சி என அனைவருக்கும் திருப்பு முனையை ஏற்படுத்தியது 1967 பொது தேர்தல். இந்த தேர்தலை சுற்றி எப்பொழுதும் சில கேள்விகள் எழுவதுண்டு. எம்ஜிஆர் சுடப்பட்டதற்கும் காமராஜர் தோற்றதற்கும் தொடர்பு இருக்கிறதா? ஊனலை பிடித்து கொண்டு உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் என்று ராஜாஜி சொன்னது உண்மையா? நொண்டி குதிரைகள் என்று எதிர்கட்சிகளை காமராஜர் விமர்சனம் செய்தது ஏன்? காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவராக இருந்த காமராஜர் திடீரென மாநில அரசியலுக்கு வந்தது ஏன்? இதுபோன்ற பல்வேறு சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு விடை தேடினார். 1967 தேர்தல் எத்தனை பேருக்கு, எத்தனை கட்சிகளுக்கு திருப்பு முனையாக அமைந்தது என்ற வரலாறு நமக்கு கிடைக்கும். மூன்றாவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்று ஆட்சி கட்டிலில் அமர்ந்த காமராஜர் பதவியேற்ற ஒரே ஆண்டில் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய தயாரானார். 1954 நடந்த குடியாத்தம் இடைத்தேர்தல் தொடங்கி காமராஜரை தொடர்ச்சியாக ஆதரித்து வந்தவர் பெரியார். காமராஜர் முதன்முறையாக பதவியேற்ற காலம் முதல் அவரை கொண்டாடி வரும் பெரியார் காமராஜரின் பதவி விலகல் செய்தி கேட்டு பதறினார். இது அரசியல் தற்கொலை என்று காமராஜரை எச்சரித்தார். இருப்பினும் கட்சியின் நலனை காரணம் காட்டி காமராஜர் பதவி விலகினார். அதன் பின்னணியில் இருந்தது கே பிளான். அது என்ன கே பிளான்? கட்சியை பலப்படுத்துவதற்காக அமைச்சர்கள் உள்ளிட்ட உயர் பதவிகளில் இருக்கும் மூத்த தலைவர்கள் அரசு பணிகளிலிருந்து விலகி கட்சி பணிக்கு திரும்பி காங்கிரஸை பலப்படுத்தும் பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடன் கொண்டுவரப்பட்ட திட்டம் கே பிளான். அதன்படி இந்தியா முழுவதும் 6 காங்கிரஸ் முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் பதவி விலகி கட்சியை வலுப்படுத்தும் பணிக்கு திரும்பினர். இந்த கே பிளான் திட்டத்தின் மூளை காமராஜர். அதனால்தான் காமராஜரின் முதல் எழுத்தான கேவை அந்த திட்டத்தின் பெயராக வைத்தார் நேரு. முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சி பணி மேற்கொள்ள வேண்டிய அவசியம் காமராஜருக்கு ஏன் ஏற்பட்டது? 1962 நடந்த சட்டசபை தேர்தல் முடிவில் திமுக 50 இடங்களை பெற்றிருந்தது. கடந்த தேர்தலில் வெறும் 15 இடங்களை பெற்றிருந்த திமுக
தற்போது 50 இடங்களை தன்வசப்படுத்தியதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் காமராஜர். உண்மையில் திமுக சார்பாக வெற்றி பெற்றிருந்த 15 சட்டமன்ற உறுப்பினர்களையும் தோற்கடித்து அந்த கட்சியை காணாமல் போகச் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்ட காமராஜர் அந்த திட்டத்தில் பெருமளவு வெற்றி பெறவும் செய்திருந்தார். ஆம், திமுக எம்எல்ஏக்கள் 14 பேர் தோல்வியடைந்திருந்தனர். காமராஜரின் வியூகத்திலிருந்து தப்பியவர் கருணாநிதி மட்டுமே. வியப்பு என்னவென்றால், கடந்த முறை வென்ற 14 எம்எல்ஏக்களை இழந்த திமுக இந்த முறை 50 எம்எல்ஏக்களை பெற்றிருந்தது. திமுக பெற்ற வளர்ச்சி காமராஜரை உறுத்தியது. அந்த சமயத்தில்தான் திருவண்ணாமலை இடைத்தேர்தல் வந்தது. அந்த தேர்தலிலும் திமுக வென்றது. சட்டென்று சுதாரித்துக் கொண்ட காமராஜர் காங்கிரஸை பலப்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டதை உணர்ந்தார். அப்போதுதான் கே பிளானின்படி முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து கட்சியை பலப்படுத்த திட்டமிட்டார். இந்த காலகட்டத்தில்தான் ஆட்சி மொழி சட்டத்தை கொண்டு வந்தார் மத்திய உள்துறை அமைச்சராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி. இந்தியை அலுவல் மொழியாக ஏற்க முடியாது என திமுக தொண்டர்கள் போராட்டக்களம் கண்டனர். நேருவின் மறைவிற்கு பிறகு பிரதமரானதும் இந்தி திணிப்பு விவகாரத்தில் மிக கடுமையாக நடந்து கொண்டார் லால் பகதூர் சாஸ்திரி. காமராஜர் பதவி விலகிய காரணத்தால் முதலமைச்சராயிருந்த பக்தவச்சலத்தின் நடவடிக்கைகளும் மாணவர்களை வீதிக்கு அழைத்து வந்திருந்தன. மாணவர்களின் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை திமுக நிறுவனர் அண்ணா தூண்டிவிடுவதாக சாஸ்திரி குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் திமுகவிற்கு தோள் கொடுக்கும் வகையில் ஒரு தலைவர் இந்தி திணிப்புக்கு எதிராக குரல் கொடுத்தார். அவர் மூதறிஞர் ராஜாஜி. ஆம், 1938 ஆண்டு இந்தி திணிப்பை செய்த அதே ராஜாஜி தான் தற்போது இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராளியாக மாறியிருந்தார். தமிழகத்தில் இந்தி திணிப்பு என்பது எந்த வகையில் கொதிக்கும் பிரச்சனையாக மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை மத்திய அரசுக்கு உணர்த்தும் வகையில் ஒரு சம்பவம் நடைபெற்றது. தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்களான ஓ.வி. அழகேசனும் சி. சுப்பிரமணியமும் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்தனர். மத்திய அமைச்சர்களே பதவி விலகக்கூடிய சூழலை கண்டவுடன்தான் பிரதமர் சாஸ்திரி இந்தி திணிப்பை கைவிட்டார். இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்ட களத்தில் இணைந்த ராஜாஜியின் சுதந்திரா திமுக கூட்டணி 1967 தேர்தலிலும் தொடர்ந்தது. அந்த தேர்தலில் அண்ணா காங்கிரஸ் எதிர்ப்பை பிரதானமாக வைத்து வானவில் கூட்டணியை உருவாக்கினார். சுதந்திரா கட்சியின் முதலாளித்துவ பாதையிலிருந்து வேறுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த கூட்டணியில் இணைந்தது. திமுக, சுதந்திரா, மார்க்சிஸ்ட் கட்சி ஆகிய மூன்று கட்சிகளும் கூட்டணி அமைத்ததை அன்றைய அரசியல் பார்வையாளர்கள் வித்தியாசமாக பார்த்தனர். ஏனென்றால் ராஜாஜி பிராமண ஆதரவாளர், ஆனால் திமுகவோ வைதீக எதிர்ப்பு மரபில் உருவான கட்சி. திமுகவினர் திராவிட நாடு கோரிக்கை வைத்ததற்காக அவர்களுடைய ஆதரவு கூட தேர்தலில் தேவையில்லை என்று சொன்னவர்கள் கம்யூனிஸ்டுகள். ஆனால் அதே சிபிஎம் 1967 திமுகவுடன் கரம் கோர்த்தது. முற்றிலும் முரண்பட்டவர்களை கைகோர்த்த பிறகு பிற கட்சிகளை கூட்டணிக்குள் சேர்ப்பது எளிமையான பணியாகவே அண்ணாவுக்கு இருந்தது. காயிதே மில்லத்தின் முஸ்லிம் லீக், மூக்கையா தேவரின் ஃபார்வர்ட் பிளாக், மாப்போசியின் தமிழரசு கழகம், ஆதித்தனாரின் நாம் தமிழர் கட்சி என பெரும்பாலான கட்சிகளும் காங்கிரஸ் எதிர்ப்பு என்ற ஒற்றை புலியில் கரம் கோர்த்தன. இந்த வானவில் கூட்டணியில் இடம்பெற்ற அனைத்து கட்சிகளுக்கும் காங்கிரஸ் எதிர்ப்பே முதன்மையான இலக்கு. ஆனால் ராஜாஜிக்கு மட்டும் காமராஜர் எதிர்ப்பே பிரதானம். இப்படி கூட்டணி உருவாகி உறுதியாகி பரபரப்பாக தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போதுதான் எம்ஜிஆர் சுடப்பட்டார் என்ற செய்தி வந்து சேர்ந்தது. தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த சம்பவம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. திமுக கூட்டணியின் மிகப்பெரிய பலம் நடிகர் எம்ஜிஆர். 1953 ஆண்டிலிருந்து தன்னுடைய படங்கள் மூலம் திமுகவிற்கும் திமுகவின் சின்னமான உதயசூரியனுக்கும் பிரச்சாரம் செய்து வந்தார். தன்னுடைய சொந்த படமான நாடோடி மன்னன் படத்தின் தொடக்க காட்சியில் திமுகவின் கருப்பு சிவப்பு கொடியை காட்டியவர். எம்ஜிஆரின் திரைப்பட பாடல்கள் வரிகள் பெரும்பாலும் அண்ணாவையும் உதயசூரியனையும் பெருமைப்படுத்தியே அமைக்கப்பட்டிருந்தன. 1967 ஆண்டு தேர்தலுக்கு சரியாக ஓராண்டிற்கு முன்னால் வெளிவந்த படம் அன்பேவா. அந்த படத்தில் உதயசூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலே என்று பாடல் வரிகள் வரும். அந்த பாடல் வரிக்கு காங்கிரஸ் ஆட்சி அனுமதி கொடுக்கவில்லை. ஆகவே உதயசூரியன் என்ற வார்த்தை திரைப்படத்தில் தணிக்கை செய்யப்பட்டது. புதிய சூரியன் என்ற வார்த்தையுடன் அந்த பாடல் வெளியானது. அதேபோல்
அதே வருடம் வெளிவந்த பெற்றால் தான் பிள்ளையா படத்திலும் மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல் என்ற பாடல் வரிகள் வரும். அந்த வரிகளுக்கும் அன்றைய காங்கிரஸ் அரசு தடை போட்டது. உதயசூரியன் என்ற வார்த்தையையே அனுமதிக்காதவர்கள் அறிஞர் அண்ணா போல் என்ற வார்த்தையை அனுமதிப்பார்களா என்ன? பாடல் வரிகள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கும். பாடல் வரிகள் மாற்றப்பட்டிருந்தது பாடலில் அப்படியே தெரியும். பல படங்களில் திமுகவிற்கு பிரச்சாரம் செய்தவர் எம்ஜிஆர். 1966 வெளிவந்த அன்பேவா, பெற்றால் தான் பிள்ளையா படங்களில் வந்த வரிகளை மட்டும் பேசுவதற்கு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் அடுத்த ஆண்டு தேர்தல். அந்த சமயத்தில் இதுபோன்ற கட்சி பிரச்சாரங்களை படங்களில் செய்வதற்கு துணிச்சல் வேண்டும். தனக்கு துணையாக திமுக இருக்கிறது என்ற நம்பிக்கையில் எம்ஜிஆர் இதுபோன்ற துணிச்சலான பிரச்சாரங்களை தன் படங்களில் வைத்தார். பெற்றால் தான் பிள்ளையா திரைப்படம் எம்ஜிஆருக்கு மட்டுமல்ல திமுகவின் தேர்தல் வரலாற்றிலும் மிக முக்கியமான இடத்தை பெற்றுவிட்டது. அந்த படத்தின் தயாரிப்பாளருக்கு எம்ஜிஆர் பணம் தர வேண்டும். அந்த பணம் வருவது தாமதமாகிக் கொண்டே இருந்தது. ஆகையால் அந்த பணப்பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக எம் ஆர் ராதாவை அழைத்து கொண்டு எம்ஜிஆரை பார்க்கச் சென்றார் அந்த படத்தின் தயாரிப்பாளர் வாசு. அப்பொழுது எம் ஆர் ராதாவும் எம்ஜிஆரும் காரசாரமாக பேசிக்கொண்டனர். பின்னர் சண்டை உக்கிரமாக திடீரென துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டது. அடுத்த நாள் காலை எம் ஆர் ராதா எம்ஜிஆரை சுட்டுவிட்டார் என்பதுதான் தமிழகத்தின் தலைப்புச் செய்தி. 1967 ஜனவரி 12 அன்று எம்ஜிஆர் சுடப்பட்டார். தேர்தலுக்கு ஒரு மாதமே எஞ்சியிருந்த சூழலில் எம் ஆர் ராதா எம்ஜிஆரை சுட்டுவிட்டார் என்ற செய்தி காட்டு தீ போல் பரவியது. அண்ணா, கருணாநிதி, நெடுஞ்செழியன் போன்ற திமுக தலைவர்கள் பலரும் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்றனர். திமுக தொண்டர்களிடம் எம்ஜிஆருக்கு ஆபத்தில்லை என்று சொல்லப்பட்டது. இருப்பினும் எம்ஜிஆரை பார்ப்பதற்காக தமிழகத்தின் கடைக்கோடி கிராமங்களிலிருந்தெல்லாம் சென்னை ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு மக்கள் திரண்டு வந்தனர். மதுரையிலிருந்து ரிக்ஷா ஓட்டுநர்கள் பலர் எம்ஜிஆரை காண சென்னைக்கு வந்திருந்தனர். ஆண்களும் பெண்களும் ஆங்காங்கே அழுது புலம்பினர். தேர்தல் சமயத்தில் நடைபெற்ற இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் எம்ஜிஆர் மீதான அனுதாப அலையாக மாறியது. ஆம், அந்த துப்பாக்கிச்சூடு நடைபெற்ற போது எம்ஜிஆர் வெறும் நடிகர் மட்டுமல்ல, பரங்கிமலை தொகுதியின் திமுக வேட்பாளர். எம்ஜிஆர் திமுக வேட்பாளர் எம்ஜிஆரை காங்கிரஸ் ஆதரவாளரான எம் ஆர் ராதா சுட்டுவிட்டார் என்றே செய்தி பரவியது. அந்த தேர்தலில் பெரியார் காமராஜரை ஆதரித்தார். பெரியாரின் தொண்டரான எம் ஆர் ராதாவும் காமராஜரை ஆதரித்தார். ஆகவே இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் திமுக வேட்பாளருக்கும் காமராஜர் ஆதரவாளருக்கும் இடையே நடைபெற்ற சம்பவமாக புரிந்து கொள்ளப்பட்டது. அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து நடைபெற்ற வழக்கு விசாரணையில் எம் ஆர் ராதாவிற்கும் எம்ஜிஆருக்கும் இருந்த அரசியல் பகையே காரணம் என்ற வாதமும் முன்வைக்கப்பட்டது. அதற்கு உதாரணமாக தொழிலாளி படத்தில் எம்ஜிஆருக்கும் எம் ஆர் ராதாவுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல் மேற்கோள் காட்டப்பட்டது. அந்த படத்தில் இனிமேல் இந்த பஸ்தான் தொழிலாளர்களின் உதயசூரியன் என்று எம்ஜிஆர் வசனம் பேசுவார். உடனே எம் ஆர் ராதா, உன்னுடைய கட்சி சின்னத்தை படத்தில் புகுத்தக்கூடாது, தொழிலாளர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் என்றுதான் வசனம் வர வேண்டும் என்று படப்பிடிப்பு தளத்திலேயே எம் ஆர் ராதா வாக்குவாதம் செய்திருக்கிறார். இதுபோன்ற உரசல்கள் எம்ஜிஆருக்கும் எம் ஆர் ராதாவுக்கும் இடையே அவ்வப்போது ஏற்பட்டிருக்கிறது. இந்த சண்டைகளெல்லாம் திமுக காங்கிரஸ் சண்டையாக பார்க்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாகவே எம்ஜிஆரை எம் ஆர் ராதா சுட்டிருக்கிறார் என்று அப்போது பேசப்பட்டது. ஆகவே எம்ஜிஆர் சுடப்பட்டது 1967 தேர்தலில் திமுகவிற்கு சாதகமாக அமைந்துவிட்டது. எம்ஜிஆர் சுடப்பட்டு மருத்துவமனையில் இருப்பது போன்ற சுவரொட்டிகள் தமிழகம் முழுவதும் ஓட்டப்பட்டன. அந்த சுவரொட்டியில் இருக்கும் எம்ஜிஆர் எதுவும் பேசாமலேயே மக்களிடம் வாக்கு கேட்டார். அதற்கு நல்ல பலனும் கிடைத்தது. எம்ஜிஆர் சுடப்பட்ட சம்பவம் திமுகவிற்கு கூடுதல் பலமாக அமைந்துவிட்டது. அத்தோடு அப்பொழுது நடைபெற்று கொண்டிருந்த பக்தவச்சலம் ஆட்சியின் மீது அரிசி பஞ்சம், இந்தி திணிப்பு ஒடுக்குமுறை என மக்கள் மத்தியில் ஏகப்பட்ட அதிருப்தி நிலவியது. ஆகவே காமராஜர் தேர்தலில் முழு மூச்சாக இறங்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. அண்ணா அமைத்திருந்த வானவில் கூட்டணி தன்னை எள்ளளவும் பாதிக்காது என்று காமராஜர் கருதினார். அவருடைய மொழியில் கூற வேண்டுமானால், என்னை எதிர்த்து நொண்டி குதிரைகள் எல்லாம் கூட்டணி சேர்ந்திருக்கின்றன, இவர்களை நான் படுத்துக்கொண்டே ஜெயித்து விடுவேன் என்றார் காமராஜர். அப்பொழுது ராஜாஜி, நீங்கள் படுப்பது உறுதி, ஆனால் எழுந்திருக்க மாட்டீர்கள் என பதிலடி கொடுத்தார். இறுதியில் ராஜாஜியின் கருத்தே வென்றது.
ஆம், அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோற்று போனது. 1952 ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக தமிழகத்தில் ஆட்சி செய்து வந்த காங்கிரஸ் கட்சி தோற்று போனது. தோல்வியே கண்டிராத வெற்றி திருமகன் காமராஜர் தன்னுடைய சொந்த தொகுதியான விருதுநகரில் தோற்றுப்போனார். அவரை எதிர்த்து வெற்றி பெற்றவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கு பெற்ற பே. சீனிவாசன் என்ற இளைஞர். வரலாறு நிகழ்த்திய எத்தனையோ அதிசயங்களில் காமராஜரின் தோல்வியும் ஒன்று. காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்த அண்ணா கூட காமராஜர் தோற்றிருக்க கூடாது என்றே வருத்தப்பட்டார். பக்தவச்சலம் ஆட்சியின் மீதிருந்த அதிருப்தி, காமராஜரின் ராஜினாமா, எழுச்சி பெற்று வந்த மாநில உணர்வு, திமுக முன்னெடுத்த இந்தி திரிப்புக்கு எதிரான போராட்டங்கள் மற்றும் கடைசி நேரத்தில் எம்ஜிஆர் சுடப்பட்ட சம்பவம் என பல்வேறு காரணிகள் காமராஜரை சொந்த தொகுதியில் தோற்கடிக்க வைத்துவிட்டது. தனக்கு நேரடியாக எந்தவித தொடர்பும் இல்லாத குடியாத்தம் தொகுதியில் நின்று முதலமைச்சரானவர் காமராஜர். அதே காமராஜர்தான் தன்னுடைய சொந்த தொகுதியில் திமுக அமைத்த தேர்தல் வியூகத்தால் தோல்வியை தழுவினார். அண்ணா என்கின்ற சாமானியரை வெற்றி பெறச் செய்த அதே தமிழக வாக்காளர்கள்தான் காமராஜர் என்கின்ற கர்ம வீரரையும் தோல்வியடைய செய்திருந்தனர். அதன் பெயர்தான் ஜனநாயகம்.